கொக்கா கோலா உற்பத்தி ஹராமானது அப்படின்ட்டு நேரம் சில வைபவங்கள் போன நேரத்தில் அந்த கொக்கா கோலா தான் போன நிற்கிறாங்க. அப்ப குடிக்க வேண்டி வருது வந்தால் சில சொல்றாங்க இந்த சூழ்நிலைகள் இந்த பொருள் ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கிய காசு கொடுத்து வாங்கிட்டேன் வாங்கினதுக்கு பிறகு நான் குடிக்காம இந்த என்ன செய்யலாம் குடிக்காட்டியும் அந்த கம்பெனிக்கு அந்த காசு கம்பெனிக்கு அந்த காசு போனதுனால தானே ஹராமன்னு சொன்னேன். அதனால இப்ப குடிப்போம் வாங்கியாச்சு வாங்கினதுக்கு பிறகு குடிக்காம இந்த இருந்துச்சு அதனால இப்ப குடிப்போம் சொல்லி சிலர் குடிக்கிறார்கள். வேறு சிலர் அதனை அருந்துவதை புறக்கணிக்கின்றனர். அருந்தாதவர்கள் தாம் இதனை புறக்கணிப்பதன் மூலம் கொக்கா கோலா பிழையானது என்பதை உணர்த்த முடியும் என்று நினைக்கின்றனர். இதனை திருமண வீடுகளில் அருந்துவதற்கு வைத்த பின்பு அதனை குடிக்காமல் புறக்கணிப்பது வீணான ஒரு வேலை என்று பலரும் கூறுகின்றனர். சில ஹராம்கள் எப்படின்றால் நேரடியாகவே அது ஹராம். உதாரணமா குடிந்தால் நேரடியாக அந்த பொருளே ஹராம். இன்னும் சில ஹராம்கள் இருக்கும் எப்படின்றால் வேறொரு காரணத்தால் அது ஹராமா உண்மையா அந்த பொருள் ஹராம் இருக்கு. உதாரணமா கொக்கோ கோலா அந்த பொருள் ஹராம் வேறொரு காரணத்தால் அது ஹராம். எப்படி அது ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான நிறுவனம் உள்ள உற்பத்தி எனவே நாங்கள் அதுக்கு காசு கொடுத்தால் அது எங்களுக்கு எதிராகவே வேலை செய்து தாருமாய் என்ற ஒரு காரணத்தாரன் ஹராம் சொல்றோம். அதாவது நாங்கள் அந்த எதிரியை பலவீனப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு உத்தி தான் எதிரிய பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தணும் கையாளுகின்ற ஒரு உத்தி தான் அது. இது உண்மையில கட்டாயமா கடைபிடிக்கப்படும். ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சார். மக்கா ஒரு உதாரணமாக அந்த பொருளாதார ரீதியான அவங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில சின்ன படையெடுப்பு வரை செஞ்சார். அந்த நேரங்களில் யாராவது மக்காவுக்கு முஸ்லீம் ஒரு நாள் மக்காவுக்கு இந்த படை பிரிவுல வருது என்று ஒத்து கொடுத்தால் அது தெரியும் பயங்கர பெருங்குற்றமாக அந்த வகையில தான் இந்த கொக்கா கோலாவோ வேற வேற பொருட்களோ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்துவா வந்ததுக்கு இதுதான் பின்ன நாங்க சொன்னத பின்ன அந்த வகையில இது ஹராமாகுவான் இதை நாங்க கவனமா விளையக்கூடாது. அப்ப இந்த வகையில நாங்க இதை என்ன செய்யணும்னா முதலாவது மக்களுக்கு இது தெளிவுபடுத்துவதற்கான ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரம் ஒன்று இருக்கும். மக்களுக்கு இது பார குறை உண்மையில தெரியும். அந்த வகையில தான் இப்படி இந்த கொக்கா கோலா வச்சாலும் குடிக்கிற போக்கெல்லாம் இருக்கு. நாங்க காசு கொடுத்துக்கிறாங்க எனவே குடிப்போம் சொல்ற காசு கொடுத்ததுனால குடிக்கிறதா குடிக்கிறா இல்லையா இருக்கு பாருங்க. காசு கொடுத்து வாங்கியவர் கொக்கா கோலா காசு கொடுத்து வாங்கியவர் உண்மையில ஒரு எதிரி முஸ்லீம் இஸ்லாத்துடைய எதிரிக்கு உதவி செய்தார். அந்த வர குற்றவாளியம் குடிக்கிற நான் என்ன செய்யறேன் அதை ஒத்துக்கொள்வது அதான் பங்காளியாக பாரு. அந்த அப்படி வாங்கினத்தை ஏற்றுக்கொள்றதோட அதை பங்காளியாகவும் பாரு. பங்காளியாக மாறுவதற்கு தவிர்த்து கொள்ளத்தாரவும் கட்டாயமாகும். நான் ஒரு பங்காளியை மாறு நான் எடுத்து குடிச்சோன்னே இப்ப ஹராம உதாரணத்து வச்சுருக்கோம் ஹராமான ஒரு பொருள் ஒரு வாய்ப்புடான் நான் அதை எடுத்து சாப்பிட்டாலும் இதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அந்த காசு போறதுக்கு நாங்க ஒரு காரணம் அல்லது நாங்க அதுக்கு ஒத்துழைக்கிறோம். எனவே அந்த வகையில் ஒத்துழைக்க கூடாதுன்னு சொல்றத குடிக்க கூடாதுன்னு சொல்றத உண்மையில சரி என்ன இதுல வாழ பிரச்சனை என்றால் இதுல காரசூரன் நிறைய பேருக்கு உண்மையில தெரியும். அதுதான் காரணம் நாங்க பிரச்சாரம் ஒண்ணு செய்யல லேசான பிரச்சாரம் தான் செய்திருக்கிறோம். பெரும் பேரும் ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து இதெல்லாம் இஸ்ரேலில் உற்பத்திகள் எப்படி அது இஸ்ரேலில் என்ன பாதகங்களை செய்யுது இதனால் அவன் எப்படி சம்பாதிக்கிறான் எவ்வளவு தூரம் அவனுக்கு இதனால பணம் உருவாகுது இதெல்லாம் விலங்குபடுத்தி சொல்லல அரபுடத்தில் சொன்ன மாதிரி சொல்லல சொல்லியிருந்தா தானே அது சரியாகும். அதுதான் காரணம். எனவே இந்த நாங்கள் சொல்லுவோம் கட்டாயமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்றதுதான் சரியான கருத்துன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம். இது மட்டும் இல்லாமல் ஏனைய உற்பத்திகளும் கூட தவிர்த்து கொள்ள முடியுமான எல்லா உற்பத்தி தவிர்க்க முடியாத ஒன்று செய்யலாது என்ன மட்டும் தவறு அல்லா எப்பவுமே இப்படித்தானே. நாங்கள் ஒன்னாலும் இது ஆக முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். உலக விஷயம் உலகத்தோட மட்டும் நிப்பாட்டி கொள்ளக்கூடாது எங்களோட கணிப்பீடு இல்லாது அப்ப விஷயம் பிடிச்சு இப்போ வெற்றி அடைந்தால்தான் நான் போராடுவேன் அப்படின்னு ஒன்று இஸ்லாத்து மறுமையை தானே வச்சு பார்ப்போம் உலகத்தை வச்சு பார்ப்போம் மறுமையை வச்சு பார்ப்போம். உலகத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கும் கிடைக்காம போகும் நான் என்னோட சேர்ந்து இந்த பத்து பேர் சேர்ந்து கொள்வாங்க சேராமல் இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்னா மறுமையில் எனக்கு இதுக்கு லாபம் கிடைக்குமா என்றுதான் பார்க்கணும். எனவே உலகத்துல ஒரு 50 பேர் இருந்திருக்கிற ஒரு சபையில 51 நாணி கொடுத்து கொடுக்கணும் 50 பேரும் ஒரு தீமையை செய்யறாங்கன்றதுக்காக இதை நான் வந்து செய்யறாது நானும் சேர்ந்து 51 தீமை செய்வோம் சொல்றது ஒரு இஸ்லாமிய போக்கு. அது உலக லாபம் நஷ்டம் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு நான் தவிர்த்து கொள்வேன் நல்லா வச்சு நான் தவிர்த்து ஏன் இதை குளிக்கல அப்ப விலங்கப்பட்டு சொல்லலாம் இதனாலதான் நான் இதை குளிக்கலன்னு சொல்றேன். பிறகு அவன் பிரச்சாரமா கொண்டு போனோம் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலையை தவிர
அந்த நிறைய பேர் செய்கிறாங்க இல்லை, எனவே நானும் செய்கிறேன், அல்லது காசு கொடுத்து அவர் வாங்கிட்டாரு, இது பொருள் குடிக்காது என்ன செய்ய அப்படி சொல்றது அல்ல, உண்மை சரியான போக்கு தான்.